ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி 2021க்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 9 இருக்கும், ஓகேங்களா? அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ராங் நம்பர், இதோடைய பேசிக்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம், ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன் கைஸ், நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற லிங்க்ஸ், கம்ப்ளீட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் நான் ரிவிஷன் மாதிரி தான் இதை கொடுக்குறேன், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, கீழே லிங்க்ஸ் இருக்குது, அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு வாங்க. புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஃபைன் கைஸ். இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குமே அப்ளை ஆகும், எஸ்பிஐ கிளர்க் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன், ஓகே. ஸோ நாம் இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் சீரீஸ்க்கெலாம் பேசிக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டாக இருக்குது கைஸ், ஓகேங்களா? அதாவது 2 types ஆஃப் சீரீஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதாவது அரித்மெட்டிக் சீரீஸ் அண்ட் தென் ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். அதாவது இப்போ அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னா என்ன, அடிஷன் சப்ட்ராக்ஷன் வச்சு வருதுன்னா அதை நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியாமெட்ரிக் சீரீஸ்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் வச்சு வருதுன்னா அதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்கிறது, 1, 3, 5, 7, 9 இதை வந்து நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ்னு சொல்லலாம். +2, +2, +2 கான்ஸ்டண்ட்டாக +2 ஆர் இது வெறும் ஆட் நம்பர்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதை நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, 4, 8, 16, 4 × 2 = 8, 8 × 2 = 16, 16 × 2 = 32 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போடுறதுன்னா நம்ம ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வர நேம்ஸ் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, சீரீஸை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த என்ன இது அப்படின்னு, என்ன சீரீஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, என்ன பேட்டர்ன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சீரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங்காக இருக்கா இல்லை கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கா ஆர் கான்ஸ்டன்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸிங்காக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன் வந்து சம் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும். டிக்ரீஸிங்காக இருக்குன்னா சப்ட்ராக்ஷன் ஆர் டிவிஷனை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும், ஓகேங்க? இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக். கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங், கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டன்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். இல்லை, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகலை டிக்ரீஸ் ஆகலைன்னா அது ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்கிறதுக்கு, ஆல்டர்னேட் சீரீஸ்னால் 2 series சேர்ந்து இருக்கும் ஆர் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதை தாண்டி இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வந்து, ஃபர்ஸ்ட் லைன்ல இப்போ ஒரு சீரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3, 5, 7, 11, 13 இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியுது, கரெக்டாக? இப்போ திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17லேருந்து ஆரம்பிக்குது, 17, 19, 23, 29 இந்த மாதிரிலாம் திடீர்னு போகும்போது டக்குன்னு நமக்கு இந்த சின்ன சின்ன நம்பர்ஸ் பார்க்கும்போது ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் பெரிய நம்பர் போகும்போதும் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸை பார்த்தோன்னே அந்த சீரீஸ் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எதோடைய மல்டிபிள்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மல்டிபிள்ஸ் ஒரு டிவைசர்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்கொயர் ஆர் கியூப் நம்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்கொயரோ கியூபோ ஆர் சம்திங் பேஸ்ட் ஆன் பவர்ஸாக இருக்கா, 2 power 2, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2 இருக்குது, 4 இருக்குது, 8, this is 2 square, this is 2 cube, 2 power 4 அப்படிங்கிறது 16 ஆகும். அந்த மாதிரி 2 power அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி 7 power 1, 7 power 2, 7 power 3 இருக்கலாம், 9 power 1, 9 square, 9 cube அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் இதாக இந்த மாதிரி இதாக ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஒரு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா?
ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட் சீரீஸ் அதெல்லாம் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சீரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு நான் அந்த நாலு பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த நாலு பாயிண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர், மல்டிபிள் டிவைசர், ஸ்கொயர், கியூப், இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, ஏபிசிடி, ஜஸ்ட்னு ஒரு நம்பர் நம்பர்ஸாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு எல்லாத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸ் தான் மெயின். என்னென்னா எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் டி, டி மைனஸ் சி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த நான் சொன்னதில் அந்த நாலு இது ப்ரைம் நம்பர், என்ன நாலு சொன்னேன், ப்ரைம் நம்பர், மல்டிபிள்ஸ் ஆஃப் டிவைஸ், ஸ்கொயர், க்யூ, பவரில் ஏதாவது ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏதாவது மல்டிபிளாக இருக்கா, ஸ்கொயர் நம்பர், க்யூ நம்பராக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் டூ, ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்குன்னா இன்ட்டு டூ, இன்ட்டு த்ரீ, இன்ட்டு ஃபோர் அப்படின்னு இருக்கலாம், ஆர் இன்ட்டு டூ, இன்ட்டு ஃபோர், இன்ட்டு எயிட், இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். இந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதில் ஏதாவது ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம். இது கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, கான்ஸ்டன்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று வருதுல, டிஃப்ரென்ஸுமே கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு, அந்த மாதிரினா மைனஸில் இருக்கா, மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர் அப்படி இருக்கலாம், ஆர் மைனஸ் டூ சம்திங், புரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் டிவைடட் பை டூ, ஃபோர் டிவைடட் பை டூ, டிவைடட் பை ஒன், இந்த மாதிரியும் இருக்கலாம். இப்படிலாம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு ப்ராசஸ். இப்போ ரீசன்ட்லி எப்படி வருதுன்னா, அதாவது டபுள் ஆப்ரேஷன்னு ஒன்று வந்திருக்கு. டபுள் ஆப்ரேஷன், டபுள் ஆப்ரேஷன் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது கைஸ், இப்போ ஒரு சீரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம், ஓகே த்ரீ இருக்குது, ஓகே த்ரீக்கு அடுத்தது சொல்லலாம், ஓகே த்ரீக்கு அடுத்தது செவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நெக்ஸ்ட், ஓகே இப்போ பாருங்களேன் இந்த மூணே மூணு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது ஃபோர், இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது எயிட். நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த டபுள் ஸ்டெப்பில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக சேமாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கடுத்தது டபுள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, அதான் டபுள் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ஒரே நம்பர் இருக்கலாம், ஆறு இந்த இடத்துல ப்ளஸ் ஃபோர், அடுத்தது ப்ளஸ் ஃபைவாக இருக்கலாம், ப்ளஸ் ஃபைவ்னா என்ன கைஸ், இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஃபோர், ப்ளஸ் ஃபைவ், அந்த மாதிரி டபுள் ஆப்ரேஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இது ஒன்று. நெக்ஸ்ட், இப்போ இன்னும் ரீசெண்டாக எப்படிலாம் கேட்குறாங்கன்னா கைஸ், அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அதாவது இன்ட்டு டூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், ப்ளஸ் டூ இன்ட்டு டூ, ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன் ப்ளஸ் டூ டூ, டூ இன்ட்டு ஒன் இஸ் டூ, ஒன் ப்ளஸ் டூ இஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் த்ரீ, த்ரீ இன்ட்டு ஒன் இஸ் த்ரீ, ஓகே. நெக்ஸ்ட் த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு டூ இஸ் டென், ஓகே. நெக்ஸ்ட் ஃபைவ் ப்ளஸ் டென் ப்ளஸ் டூ இஸ் டுவெல், டுவெல் இன்ட்டு த்ரீ இஸ் தேர்ட்டி சிக்ஸ், இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், ஒன் ப்ளஸ் டூ இஸ் த்ரீ, ஒன் ப்ளஸ் டூ இஸ் எவ்வளோ கைஸ், ஒன் ப்ளஸ் டூ இஸ் த்ரீ, த்ரீ இன்ட்டு ஒன் இஸ் த்ரீ, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனாகவும் இருக்கலாம். ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், அதாவது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸும் அரித்மெட்டிக் சீரீஸும் காம்பினேஷனில் கேட்கலாம், ஒரு அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சேர்ந்தும் வரலாம். ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், ப்ளஸ் டூ இன்ட்டு டூ, ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ, இப்படியும் வரலாம். எப்படி வேணால் கேட்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம யோசிக்கிறது எல்லா ஆங்கிளையுமே யோசிக்கணும், ஓகேவா? ஸோ இதில் டிஃபரன்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன்னாக இருக்கும், இதில் டிஃபரன்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டூவாக இருக்கும். புரியுதுங்களா? இதில் டிஃபரன்ஸ், இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இல்லை, டென் ப்ளஸ் டூ இஸ் டுவெல், டுவெல் இன்ட்டு த்ரீ இஸ் தேர்ட்டி சிக்ஸ், இந்த மாதிரியும் வரலாம். ஸோ எப்படி வேணால் சீரீஸ் வரலாம். ஸோ நம்ம அதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஒரு ஒரு பிக் ரீகாப் ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட் சீரீஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டில்ல. ஓகே, ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னா என்னென்ன கைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஓகே ஒன்னுக்கு அடுத்தது ஃபோர் செவன் டென் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இங்கே டூவு ப்ளஸ் த்ரீஸ் ஃபைவ், ஃபிஃப்த் த்ரீஸ் எயிட், எயித் த்ரீஸ் ஒன்னு, ஓகே இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் த்ரீ, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் த்ரீ, இந்த மாதிரி இருக்கும்.
புரியுதுங்களா? இட்ஸ் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்டாக ஒரு ஒரு சீரீஸாக இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கூட இருக்குது. இங்கே எல்லாமே சேமாக ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இல்லாமல் இது ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஆர் இன்டூ த்ரீ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஆல்டர்னேட் சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆல்டர்னேட் சீரீஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் ஒரு முரண்பாடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே இது ஆல்டர்னேட் சீரீஸா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? அதாவது ஆல்டர்னேட் சீரீஸ் தான் இப்படியும் இருக்கலாம். ஆர் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது கைஸ், இப்போ 1 plus 3 இவ்வளவு 4 கரெக்டா? நெக்ஸ்ட் 4 இன்டூ 4 இவ்வளோ கைஸ், 16. ஓகே நெக்ஸ்ட் 16 plus 3 இவ்வளோ 19. நெக்ஸ்ட் 19 இன்டூ 4 இவ்வளவு 10 இன்டூ 4 இவ்வளவு 40. 9 இன்டூ 4 இஸ் 36. ஸோ 76. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு புரியலனா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து ப்ளஸ் 3 இங்கே இன்டூ 4 ப்ளஸ் 3 இன்டூ 4 இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு சீரீஸ். புரியுதுங்களா கைஸ்? இதுவும் ஆல்டர்னேட் சீரீஸ்னு சொல்லலாம். இங்கே ப்ளஸ் 3 ஆயிருக்கு, நெக்ஸ்ட் இன்டூ 4 ப்ளஸ் 3 இன்டூ 4 இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம யோசிக்கும் போது ஓகே இப்படிலாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே இல்லை, இப்போ க்ரிக்காப் மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன் கைஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரு சீரீஸை பார்த்தீங்கன்னா அது ப்ரைம் நம்பராக இருக்கா, ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கா, இல்லைன்னா ஸ்கொயர் க்யூப் நம்பராக இருக்கா, இல்லைன்னா ஒரு மல்டிப்புளாக இருக்கா, மல்டிப்புள் ஆர் டிவைசஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. மல்டிப்புள் ஆர் டிவைசஸ்னால் இப்போ என்ன சொல்கிறது கைஸ், இப்போது 16, நெக்ஸ்ட்டு 32, நெக்ஸ்ட்டு 64, 16 into 2 is 32, 32 into 2 is 64, இந்த மாதிரி ஒரு மல்டிப்புள்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். ஸ்கொயர் க்யூப் நம்பர்னால் 2, 4, 8 இந்த மாதிரி, இது வந்து 2 power 1, 2 square இந்த மாதிரி இருக்கா, இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று டேஸ் மல்டிபிள்ஸ் ஆர் டிவைசஸ் பார்க்கும்போது மல்டிபிள்ஸ் ஆர் டிவைசஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 minus 1, அதாவது சம்திங், அதாவது ஒரு மல்டிபிள் இன்ட்டு ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் 2 பக்கத்தில் இருக்காங்கிறதையும் ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ 31 into 2 உள்ளது, 31 into 2 is 62, 62 minus 1 is 61. ஸோ எல்லாமே இன்ட்டு 2 minus 1 இருக்குது, இப்படியும் இருக்கலாம். ஆர் இன்ட்டு 2 minus 1 into 2 minus 2 into 2 minus 3 அப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ மல்டிபிள்ஸ் ஆர் டிவைசஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 அது வரைக்கும் கூட ஒரு சீரீஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட் இது பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக செக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது கான்ஸ்டண்ட்டாக சீரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸாக டிக்ரீஸா, அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் சீரீஸா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேட் சீரீஸாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதில் ஏதாவது பேட்டர்னில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இதுவும் எதுவும் வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு டபுள் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டபுள் டிஃப்ரென்ஸ்னால் இந்த டிஃப்ரென்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அதான் டபுள் ஆப்ரேஷன் ஆர் டபுள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேஷன் ஆர் டபுள் டிஃப்ரென்ஸ், அது இது இதில் செக் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே ஸோ இதுதான் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்கிற பேட்டர்ன் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஸோ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போட்டிருக்கிறதுல நான் உங்களுக்கு சொன்னேன்ல கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா ஆர் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொன்னேன். இதை உடைக்கிற மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு, ஆல்டர்னேட் சீரீஸாக இல்லாமலே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 0.5 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8 into 0.5 அதாவது 4 வரும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது இன்டூ 0.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டூ 1, கான்ஸ்டன்ட்டாக ஒன் 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இன்டூ 1.5 இன்டூ 2 இந்த மாதிரி இருக்கும். 4 into 1 எவ்வளவு? 4 இருக்கும். 4 into 1.5 எவ்வளவு? 4 into 1 is 4. 4 ஆஃப்டர் எவ்வளவு? 2. ஸோ 4 into 1.5 is 6. இன்டூ 2 6 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பட் இங்கேருந்து ஒன்று குறைஞ்சிருக்கும், குறைஞ்சிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஆல்டர்னேட் சீரீஸாக அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அதாவது இன்டூ 0.5 இன்டூ 1 இந்த மாதிரி இருக்கலாம். மாதிரி இப்போ இப்படிலாம் கூட கேட்குறாங்க, இன்டூ 0.125 இன்டூ 0.5 இன்டூ 0.75 இந்த மாதிரியும் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி 0.5 வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ரீசெண்டாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு பேட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்டூ 0.5 அப்படிங்கிறது 0.5, 0.1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது இன்டூ 0.5 இப்போ தான் டிவைடட் பை 0.5 டிவைடட் பை 1 டிவைடட் பை 2 இதுவும்
இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? வேஸ் வந்து ஃபஸ்ட்டு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த பாயிண்ட் ஃபைவ் ரிலேட்டடாக ஏதாவது இருக்குது. ஆரல்ஸ் என்ன சொல்கிறது, உங்களோட சீரீஸில் ஒரு டெசிமல் நம்பர் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ குயிக்காக ஒரு ரெண்டு மூணு சம் மட்டும் நம்ம பார்த்து நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சிம்பிளாக ரெண்டு மூணு சம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 139 கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? பட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு பாருங்களேன். இங்கே பார்த்தோன்னே எனக்கு இந்த 1, 9, 25, 49 இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கா? இது வந்து 1 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர், இது வந்து 5 ஸ்கொயர், இது வந்து 7 ஸ்கொயராக இருக்குது. பட் இது பாருங்களேன், 2 ஸ்கொயர்லேருந்து ஒன்றே ஒன்று தான் கம்மியாக இருக்குது. இது வந்து 4 ஸ்கொயர்லேருந்து ஒன்றே ஒன்று தான் கம்மியாக இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்குது. இதெல்லாம் 1, 3, 5, 7 இருக்குது. இது 2 ஸ்கொயர் மைனஸ் 1, இது 4 ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இது வந்து 6 ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கணுமா? கரெக்ட் தானே கேஸ், 2 ஸ்கொயர் மைனஸ் 1 3, 4 ஸ்கொயர் மைனஸ் 1 15, 6 ஸ்கொயர் மைனஸ் 1 எவ்வளோ 35. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து 35 வரும். புரியுதுங்களா கேஸ்? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன்க்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 7, 11, 17, 19 அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாமே பார்க்க ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்குல்ல கேஸ். 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், 11 இஸ் அ ப்ரைம் நம்பர், எல்லாமே பார்க்க ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 11-17 நடுவில் இருக்கிற 13. ஸோ நம்ம 13 மஸ்ட் பி இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 19, 41 இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு நான் நம்பரை பார்த்தோன்னே இதோட மல்டிபிள் மாதிரியும் இல்லை, ப்ரைம் நம்பராக இல்லை, ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பராக இல்லை, அந்த மாதிரி தெரியல. அது பக்கத்தில் ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், ஒரு மல்டிபிள் டிவைசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 2 அந்த மாதிரியும் தெரியல. ஸோ நான் இமீடியட்டாக என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 19-41 உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 41 ஆனால் 21 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நாட் 21 கேஸ், 22. ஓகே, 22 தானே? யா, 22 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 74-41 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 70-40 இஸ் 30, 4-1 இஸ் 3. கரெக்டாக 70-40 இஸ் 30, 4-1 இஸ் 33 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 120-74 பார்த்தீங்கன்னா 120-70 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50-4 அப்படின்னு இருக்குது. 50-4 அவ்வளவு 46. ஸோ இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ப்ளஸ் 46 இருக்குது. 181-120, 180-120 எவ்வளோ கேஸ்? 180-120 வந்து 6 கரெக்டா? சாரி 60, 180-120 60 ப்ளஸ் 1 ஜஸ்ட் 61. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 61 டிஃபரன்ஸ் இருக்குது. 22, 33, 46, 62 இது என்ன ஏதாவது ஒரு மல்டிப்பிளாக இருக்கா? ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், ப்ரைம் நம்பர், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 2 எதுவுமே இல்லை. ஸோ மீரட் என்ன பண்ணிக்கிறோன்னா இதுக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 22-33 டிஃபரன்ஸ் 11, இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 13 வருது, இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15 வருது. ஸோ 11 ப்ளஸ் 11 ப்ளஸ் 13 ப்ளஸ் 15 போகுது. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு அடுத்தது இருக்கிறது ப்ளஸ் 17 இருக்குமா? 61 ப்ளஸ் 17 எவ்வளவு? 60 ப்ளஸ் 10 70, 78 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 181 ப்ளஸ் 78 என்னவோ அதுதான் ஆன்சராக இருக்கும். 180 ப்ளஸ் 70 எவ்வளவு? 250 வருதா? 250 ப்ளஸ் 9, ஸோ 259 மஸ்ட் பி இட்ஸ் ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. அண்ட் தென் இன்னொன்று கைஸ், இப்போ டபுள் ஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ட்ரிப்புள் ஆப்ரேஷன், அதுக்கு மேலே ட்ரிப்பிள், அதுக்கும் மேலே மேலெல்லாம் கூட இப்போலாம் போதாது. இதில் நீங்கள் கண்டுபிடிக்கனா இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரிப்பிள் அதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதெல்லாமே கூட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டபுள் ஆப்ரேஷன், ட்ரிப்பிள் ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஃபைன் கைஸ், நான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. நாளைக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.